Hello friends, Assalamualaikum. Welcome to Pudumai Samyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மர் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கனா 100% ஏசி போடாமலயே உங்க வீடு வந்து ரொம்பவே கூலிங்கா இருக்கும் அப்படினு வந்து நான் சொல்ல மாட்டேன். ஒரு 50% ஆவது நம்ம வீடு வந்து கூலிங்கா இருக்கும். அதாவது வெயிலோட தாக்கம் தெரியாம இருக்கலாம். Okay friends, வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்க பாக்குறீங்களா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டோட மொட்டை மாடியில் உங்கள் வீட்டில் நல்ல மொத்தமான காட்டன் பெட்ஷீட்டு இல்லைனா போர்வை ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்து மேட்டு கூட எடுத்துக்கலாம். மேட்டை வந்து ஒரு 5-6 மேட்டாக வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம எங்கே படுக்க போகிறோமோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா ஊற்றி விட்டுக்கணும் மேலே. அதாவது ஃபுல்லாக வந்து அது நனையணும், நல்லா நனைஞ்சிருக்கணும். தண்ணி கொஞ்சம் நிற்கிற அளவு இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு நல்லா வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம ஊற்றி விடும்போது அந்த வெயிலோட தாக்கம் வந்து நம்மளுக்கு வீட்டு கீழே வந்து இறங்காமல் கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம். இப்படி செய்யும் போது நம்ம படுக்கிற இடம் வந்து கொஞ்சம் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கு வந்து இது வந்து வழிவகுக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரொம்ப அனலாக இருக்குது எங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டோட ஜன்னலை வந்து பகல் நேரத்தில் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எக்காரணம் கொண்டும் பகல் நேரத்தில் வந்து திறந்து வச்சிடாதீங்க. அப்படி நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா வெளியே உள்ள வெயில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து படும். அப்போ வந்து அந்த ஹீட் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே இருக்கும். அதனால் பகல் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருந்தால் அதையும் வந்து இழுத்து விட்டுருங்க. இப்படி செய்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வெயில் வராமல் தடுக்கலாம். அதே சமயம் வீடு வந்து ஹீட் ஆகாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஐஸ் கியூப் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கம்ஃபர்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பெட்டுக்கு விரிக்கிற பெட்ஷீட் இருக்கும்ல, நம்ம படுக்கிறதுக்கு விரிக்கிற பெட்ஷீட்டு, அதை வந்து இதில் வந்து முக்கி எடுத்துக்கலாம். முக்கி எடுத்துகிட்டு நல்லா வந்து பிழிஞ்சி எடுத்துருங்க. இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சி எடுத்துருங்க. அப்படி உங்களால் ரொம்ப வந்து பிழிஞ்சி எடுக்க முடியலனா இதை வந்து கொஞ்சமாக பிழிஞ்சி எடுத்துட்டு நீங்கள் ட்ரையரில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஈரமான பெட்ஷீட்டை வந்து நம்ம பெட்டுக்கு விரிச்சிட்டு இதில் வந்து நம்ம படுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து தெரியவே தெரியாதுங்க. நம்ம உடம்பு சூடாக இருந்தால் கூட இந்த வந்து லேசாக ஈரமாக இருக்கிற இந்த ஜில்னஸில் வந்து படுக்கும்போது ரொம்பவே வந்து ஹீட்டு தெரியாமல் நல்லாயிருக்கும், நல்லா வந்து தூக்கமும் வரும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கிறதுனால ஈர வாடை இல்லாமல் நம்மளுக்கு நல்ல நறுமணத்தோடு இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் பகல் ஃபுல்லாக ஜன்னல் சாத்தி வச்சுருந்துட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுருணும். இப்படி விடும்போது வீட்டுக்குள்ளே உள்ள அனல் காற்று வந்து வெளியே போயிட்டு வெளியே உள்ள காற்று வந்து வீட்டுக்குள்ளே வந்து நல்லா வரும். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஹீட்டு வந்து குறைஞ்சிருக்கும். படுக்கும் போது நம்மளுக்கு ஹீட் வந்து தெரியாது. அதனால் கண்டிப்பாக நைட்டு படுக்கும் போது ஈவினிங்லேருந்தே நம்ம ஜன்னலை வந்து திறந்து விட்டுருணும். அப்படி திறந்து விட்டுட்டா தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து தெரியாது. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சு ஃப்ரீசரில் வந்து வச்சு நல்லா ஐஸ் கட்டியாக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்காக முன்னாடியே வந்து எடுத்துட்டேன். பாதி தான் வந்து ஐஸ் கட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஐஸ் கட்டியாக உறைஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து உள்ளார வச்சுட்டு நம்ம ரூமில் வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் வச்சுருங்க. ரூமில் வந்து நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம். என்கிட்ட அது இல்லை, நான் வந்து சேரில் வந்து வச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் பக்கத்தில் வைக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ரூமில் வந்து ஃபேன் ஓடுற காற்று வந்து அதில் பட்டு நம்மளுக்கு வந்து குளிர்காற்றாக வந்து வரும். ரொம்ப ஹீட்டு வந்து தெரியாமல் இருக்கும். அந்த ஐஸ் கட்டி உருக உருக நம்மளுக்கு வந்து ஹீட் தெரியாமல் நல்லா சில்லுன்னு காற்று வரும். இதை நீங்கள் டேபிள் ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அதுவும் இன்னுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட்டில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம மாப்பை வந்து நல்லா முக்கி எடுத்து நம்ம படுக்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம படுக்கிற இடத்த வந்து இந்த மாதிரி ஜில்னஸ் தண்ணியில் வந்து நம்ம துடைக்கும் போது நம்ம வீடு வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கும். அதாவது நம்ம படுக்கிறப்ப நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் பகலையில் வீடு துடைக்கிறத விடவும் இந்த சம்மரில் நைட்டில் வீடு துடைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து தூக்கமும் வரும். இப்போ இதில் வந்து நம்ம ஜில் தண்ணியில் துடைக்கும் போது தரையே வந்து நல்லா ஐஸாக ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு தொடை தொடச்சி விட்டுட்டிங்கன்னா வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ஹீட்டும் வந்து தெரியாது.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஜக்கில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம குழந்தைங்க போகிற சாக்ஸ் இருக்கும்ல, பழைய சாக்ஸ், யூஸ் பண்ணாத சாக்ஸ், அதை வந்து நல்லா வந்து நனைச்சி நல்லா ஒட்டை வந்து பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாக்ஸை வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு படுத்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஹீட் வந்து அதிகமாக சில பேருக்கு இருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அந்த ஹீட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு ஹீட் வந்து தெரியாமல் நல்ல வந்து தூக்கமும் வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நைட்டு படுக்கும்போது பெட்டில் வந்து படுக்காமல் இந்த மாதிரி தரையை தொடச்சி விட்டுட்டு இதில் கோரப்பாய் போட்டு நீங்கள் படுத்திங்கன்னா நம்ம உடம்போட ஹீட்டு வந்து அந்த பாய் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதே சமயம் வந்து தூக்கமும் வந்து நல்லா வரும். இந்த சம்மர் டைமில் மட்டும் பெட்டில் படுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் பெட்டில் படுத்தால் தான் தூக்கம் வரும்னு சொல்கிறவங்க, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டிப்ஸ் இருக்குல்ல, கம்ஃபர்ட்டில் நினச்சி பெட்ஷீட்டை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு படுங்க. இல்லைங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பாயில் படுத்து தூங்கலாம். அடுத்ததாக கடைசி டிப்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நம்ம எங்கே வந்து படுக்கிறோமோ அங்கே அந்த ஹால்லேயோ ரூம்லேயோ லைட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த லைட்டு வந்து ஆஃப் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு ஹீட்டு வந்து தெரியாது. லைட்டு ஆன் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த லைட்லேயே வந்து ரொம்ப ஹீட்டு வந்து நம்ம ரூம் ஃபுல்லாக ஆயிரும். அதனால் மறக்காமல் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் கொடுத்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.